ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் பேட்டன்ஸ் பேட்டன் பயோ சேஃப்டி அண்டு பயோ எத்திக்ஸ் ஸோ பேட்டன்ஸ் முன்னாடியே பார்த்துருப்போம் நம்ம நீம் பாஸ்மதி ரைஸ் ஓகேவா அண்ட் தென் டர்மரிக் ஸோ இப்போ இதனுடைய பேட்டன்ட் எப்படி வந்து வாங்கினாங்க ஸோ அதனுடைய லீகலாக யார் வந்து அதை அப்ரோச் பண்ணது அப்படின்றதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு அதே இருந்து தான் பேட்டர்ன் தான் காப்புரிமம் எப்படி இரு கொடுக்குறாங்க இட் இஸ் ஏ ஸ்பெஷல் ரைட் டு த டிஸ்கவரர் ஆர் இன்வென்டர் தட் ஹேஸ் பீன் கிராண்டட் பை த கவர்மெண்ட் த்ரூ லெஜிலேஷன் ஃபார் ட்ரேடிங் நியூ ஆர்டிக்கல்ஸ் ஒரு புதுசாக கண்டுபிடிக்கிறவங்க இல்லை உருவாக்குறவங்க அவங்களுக்கு ஒரு சிறப்பு உரிமை உரிமையை அது இந்த பேட்டன்ட் அதை வந்து என்ன பண்ணும் விற்கிறதுக்கு ஓகேவா ஸோ இப்போ வந்து கிராண்டட் பை த கவர்மெண்ட் த்ரூ லெஜிலேஷன் ஃபார் ட்ரேடிங் நியூ ஆர்டிகல்ஸ் ஒரு புது அதுக்கு அதுக்கு தனியாக ஒரு சட்டம் இயற்றி அவங்களுடைய பாதுகாப்பில் விடுவாங்க ஓகேவா ஸோ அதுதான் வந்து இட் இஸ் எ ஸ்பெஷல் ரைட் டு த டிஸ்கவர் ஓகேவா ஸோ அவங்களுக்கு ஒரு சிறப்பு உரிமை கொடுக்கறதான் அந்த யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்களுக்கு அந்த சிறப்பு உரிமையை கொடுத்துட்டு அது இல்லாமல் அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஆர்டிகல்ஸ் ஒரு சட்டம் உருவாக்குது அவங்களுக்கான இது எல்லாமே இது அவங்களுடைய கையாளுடைய இது யாருமே வேற யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி இதை வந்து அவங்களுக்கு ஒரு சட்டம் ஏற்றி கொடுத்துடுறாங்க அதுக்கு அடுத்தது எ பேட்டன் இஸ் ஏ பர்சனல் ப்ராப்பர்ட்டி விச் கேன் பி லைசன்ஸ் ஆர் சோல்டு பை த பர்சன் ஆர் ஆர்கனைசேஷன் ஜஸ்ட் லைக் எனி அதர் ப்ராப்பர்ட்டி ஓகேவா ஒரு தனிப்பட்ட சொத்து அதை பேட்டன் இஸ் ஏ பர்சனல் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்னா சொத்து சொல்கிறோம் ஸோ அது தனிப்பட்ட சொத்து இதை ஒரு தனி மனிதர் இல்லை ஒரு நிறுவனம் வேறு எந்த சொத்து போன்றோ அது என்ன பண்ணலாம் வாடகை விடலாம் அல்லது விற்கலாம் ஓகேவா ஸோ பார்த்தா அந்த பேட்டன் பர்சனல் ப்ராப்பர்ட்டி விச் ஆர் கேன் பி லைசன்ஸு ஓகேவா அது மட்டும் இல்லாமல் லைசன்ஸ் ஆர் சோல்ட் பை த பர்சன் ஓகேவா வாடகை விடலாம் ஓகேவா ஆ அவங்க அவங்களுடைய தனி மனிதனுடைய ஒரு சொத்து ஸோ அதை வாடகை விடலாம் இல்லை என்ன பண்ணலாம் விற்கலாம் ஆர்கனைஸ் ஜஸ்ட் லைக் அனதர் எனி அதர் ப்ராப்பர்டிஸ் ஓகேவா நெக்ஸ்ட்டு பேட்டன் டேர்ம்ஸ் கிவ் த இன்வென்டர் த ரைட்ஸ் டு எக்ஸ்க்ளூட் அதர்ஸ் ஃபார்ம் ஃப்ரம் மேக்கிங் யூஸிங் ஆர் செல்லிங் இஸ் இன்வென்ஷன் ஓகேவா இந்த காப்பரிமம் அந்த பேட்டன்ட் வந்து மட் அதாவது அந்த யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்க தான் அந்த கண் அந்த தயாரிப்பாக இருக்கலாம் மேக்கிங் அதுக்கடுத்து யூஸிங் பயன்படுத்துறது ஆர் செல்லிங் ஓகேவா விற்கிறது எல்லா உரிமை யாருக்கு தான் இருக்கும் அப்படின்னா அந்த பேட்டன் யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்களுக்கு தான் அதனுடைய உரிமை இருக்கும் ஸோ அதுதான் பேட்டன் டேர்ம்ஸ் கிவ் த இன்வென்ட்டர் த ரைட் டு எக்ஸ்க்ளூட் அதர் அதர்ஸ் ஃப்ரம் மேக்கிங் யூஸிங் ஆர் செல்லிங் இஸ் இன்வென்ஷன் ஓகேவா ஸோ யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் அதை விற்கலாம் அதை வந்து தயாரிக்கலாம் அதை பயன்படுத்தலாம் ஸோ இப்போ இந்த இது வந்து ஒரு பேட்டன்ட்டு நெக்ஸ்ட்டு இட் இஸ் டிஃபிகல்ட் டு கீப் சீக்ரெட்ஸ் அட் அன் இன்வென்ஷன் ஓகேவா அண்ட் தேர் ஃபோர் கெய்டன்ஸ் ஷுட் பி அப்டெயின் ஃப்ரம் குவாலிஃபைட் பேட்டர்ன் அட்டார்னி அதாவது இப்போ ஒரு அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அதை அவனுடைய யாருக்கு நம்ம கண்டுபிடிச்சத யாருக்கும் தெரியாமல் ஒரு ரகசியமாக வந்து அது ஒரு ரகசியமாக வந்து காக்கணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டம் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா கெய்டன்ஸ் தேவை ஓகேவா ஸோ அதோட சில அட்வைஸ் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம என்ன பண்ணலாம் பாதுகாக்க முடியும் அப்போ அந்த அட்வைஸ் எங்கேருந்து எடுக்கிறோம் கைடன்ஸ் ஷுட் பி அப்டைன் ஃப்ரம் ஏ குவாலிஃபைட் பேட்டன் அட்டார்னி அதாவது ஒரு சட்டை சட்ட வல்லுனர் சொல்கிறாங்களே வழக்கறிஞர் சொல்கிறாங்களே அதை வைக் பிஎல் முடிச்சிருக்கிறவங்க அவங்க அவங்க மூலிமா அந்த ஒரு வழிகாட்டில் பெற்று இதை வந்து வந்து என்ன பண்ணலாம் அதை நிறுத்தி வைக்கலாம் ஓகேவா இட் இஸ் டிஃபிகல்ட் டு கீப் சீக்ரெட்ஸ் அட்டைன் இன்வென்ஷன்ஸ் அண்ட் தேர் ஃபோர் கைடன்ஸ் ஷுட் பி அப்டைன் ஃப்ரம் குவாலிஃபைட் பேட்டன் அட்டார்னிட்டி ஓகேவா ஸோ இப்போ யாரோ யாரப்போ வந்து டாக்டர் அந்த லாயர் மூலிமா அவங்களுடைய அட்வைஸ் மூலயமா அதை வந்து நம்ம பாதுகாக்கலாம் இந்த இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும் இதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற இன்வென்ஷன் கொடுப்பாங்க ஸோ அதை வந்து அந்த இன்வென்ஷன் வந்து ஃபாலோ பண்ணுவார் ஓகேவா ஸோ இதுதான் வந்து பேட்டன்ட் ஸோ இட் இஸ் ஸ்பெஷல் ரைட் டு த டிஸ்கவரர் ஆர் இன்வென்டர் தட் ஹேஸ் பின் கிராண்டட் பை த கவர்மெண்ட் த்ரூ லெஜிலே லெஜிஸ்லேஷன் ஃபார் ட்ரேடிங் நியூ ஆர்டிகல்ஸ் ஓகேவா ஒரு புதிய சட்டம் இயற்றி அவங்க ஒரு சிறப்பு உரிமையை அந்தஸ்து கொடுத்து ஸோ அதுதான் வந்து கவர்மெண்ட்டு அவங்களுக்கான உரிமையை கொடுத்து நிறுத்துது அதுக்கு அடுத்தது பர்சனல் ப்ராப்பர்ட்டி அவருடைய ஒரு தனிப்பட்ட சொத்து அதை வந்து விற்கிறதுக்கோ வாங்கிறதுக்கோ அவங்களுடைய உரிமை மட்டும் தான் இருக்குது அதுக்கு அடுத்தது பேட்டன் டம் கிவ் இன்வெர்டர் ரைட்ஸ் டு மேக்கிங் யூஸிங் ஆர் செல்லிங் ஓகேவா ஸோ வந்து பயன்படுத்துகிறதா இருக்கலாம் அதை தய தயாரிக்கிறதா இருக்கலாம் இல்லாத விற்பனை செய்கிறதா இருக்கலாம் எல்லாமே அவங்களுடைய இது தான் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சீக்கிரட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில கஷ்டம் இருந்தாலும் பட் ஆனால் வந்து அட்வைசரை வந்து பேட்டர்ன் அட்டோனடியே யூஸ் பண்ணி ஸோ அதை ஃபாலோ பண்ணுறோம் ஓகேவா அதுக்கடுத்தது இந்த பேட்டர்ன் கன்சிஸ்ட் ஆஃப் த்ரீ பார்ட்ஸ் கிராண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் கிளைம்ஸ் ஸோ இப்போ அது உங்களுக்கு கிடையாது இதை கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ அதோடைய இது என்ன அப்படின்னா அது எப்படி வந்து கிராண்ட் கொடு கிராண்ட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி கிளைம் பண்ணுறாங்க அப்படின்றது ஸோ இப்போ உங்களுக்கு இல்லை ஜோ ஜஸ்ட்டு இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்க ஓகேவா ஒன்லி த்ரீ பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் த்ரீ பாயிண்ட்ஸ் ஓன்லி ஓகேவா ஸோ அப்போ அதுலேயும் வந்து டிஃபிகல்ட் டு கீப் சீக்ரெட்ஸ் அட்டைன் இன்வென்ஷன் அதுவும் உங்களுக்கு கொடுக்கல ஜஸ்ட் த்ரீ பாயிண்ட்ஸ் மட்டும்தான் ஓகே ஃபஸ்ட்டு த்ரீ பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இந்த பேட்டர்ன் பற்றி கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு பயோ சேஃப்டி அண்டு பயோ எத்திக்ஸ் ஸோ வந்து பயோ சேஃப்டினா என்ன பயோ சேஃப்டி அப்படின்னா பாதுகாப்பு உயிரி பாதுகாப்பு அதனுடைய உயிரி அறநெறி எத்திக்ஸ் அப்படின்னா அறிநெறி அறநெறி சொல்லுவோம் ஸோ அப்போ அந்த எத்திக்ஸ் ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடியது நிறைய கொடுத்துருக்காங்க பட் ஆனால் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட்வான்ஸ் இன் பயோடெக்னாலஜி அண்ட் தேர் அப்ளிகேஷன் டீல்ஸ் வித் ஜெனட்டிக் மேனிப்புலேஷன்ஸ் அதுதான் வந்து பயோசேஃப்டி அண்ட் பயோஎிக்ஸ் இதில் ஃபஸ்ட்டு ஒன் பயோ சேஃப்டி ஸோ பயோ சேஃப்டி இஸ் அ ப்ரீவென்ஷன் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் லாஸ் ஆஃப் பயாலஜிக்கல் இன்டெகிரேட்டி ஃபோக்கஸிங் போத் ஆன் ஈகோலஜி அண்ட் ஹியூமன் ஹெல்த்து அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவு இழப்பை தடுக்கிறதுக்கு அந்த உயிரி பாதுகாப்பை பயன்படுத்துகிறாங்க லார்ஜ் ஸ்கேல் லாஸ் ஆஃப் பயாலஜிக்கல் இன்டெர்ஜிட்டி ப்ரிவென்ஷன் அதை தடுத்து நிறுத்துகிறாங்க எதுக்காக அப்படின்னா போ ரெண்டு ஃபோக்கஸ் எது எதுக்காக அப்படின்னா ஒரு அதாவது என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸும் ப்ளஸ் வந்து ஹியூமன் பீயிங்கினுடைய பாடி கண்டிஷன்ஸும் அட்டென்ஷன் கொடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ அப்போ அது வந்து ஃபோக்கஸிங் போத் ஆன் ஈக்கோலஜி அண்டு ஹியூமன் ஹெல்த்து ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி தான் அது வந்து சேஃப்டி கொடுக்குறாங்க ஏன் இந்த மாதிரி கொடுக்கணும் திஸ் ப்ரிவென்ஷன் இப்போ வந்து லீட்ஸ் டு கோவிட் நைன்டீன் ஸோ இப்போ இது வந்து ஒரு லெபார்ட்ரி லெபார்ட்ரியில் மேக் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க பட் அந்த மாதிரி லெபார்ட்ரியில் மேக் பண்ணது தான் இந்த மாதிரி ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ அது மாதிரி ஆகக்கூடாது அப்போ அதெல்லாம் வந்து அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் என்ன அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாதான் அந்த பயோ சேஃப்டி அப்படி சொல்கிறோம் ஸோ அது அத்தாரிட்டிஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ணணும் ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ரிலீஸ் ஆகுதான் இப்போ வந்து ரொம்ப பேனிக்காக எல்லா வெய்பிள்ஸும் வந்து பேனிக்காக இருக்கிறதுக்கு காரணமே இந்த பயோசேப்டி இல்லாமல் இருக்கிறதுனால தான் ஸோ இப்போ இந்த திஸ் ப்ரிவென்ஷன் மெக்கானிசம்ஸ் இன்க்ளூட் கண்டெக்ஷன் ஆஃப் ரெகுலர் ரிவ்யூஸ் ஆஃப் த பயோசேஃப்டி இன் லெபார்ட்ரி செட்டிங்ஸ் ஆஸ் வெல்ஸ் ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் டு ஃபாலோ ஓகேவா ஸோ இப்போ வந்து ஒரு லெபார்ட்ரியில் ஒரு திங்ஸ் இருக்கணும் அப்படின்னா இது இந்த இடத்துல இருக்கணும் ஸோ இப்போ இங்கே ஃபயர் எக்ஸ்டிங் இருக்கணும் இங்கே வென்டிலேஷன் இருக்கணும் இங்கே கேஸ் கனெக்ஷன் இருக்கணும் ஸோ இப்போ அந்த மாதிரி சில இது எல்லாமே இருக்கும் ஸோ இப்போ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ண முடியும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி இருந்தால் தான் அதனால் சேஃப்டி இருக்கும் ஸோ பயோ சேஃப்டி யூஸ் டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் இன்சிடென்ட்ஸ் ஹார்ம்ஃபுல் இன்சிடென்ட்ஸ் அதாவது வந்து ஒரு நம்மளுக்கு என்ன அது அப்படின்னா ஒரு ரொம்ப அதிகமாக ஏதாவது ஒரு பிரச்சனையாச்சு ஸோ அப்போ வந்து சில சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா அதை வந்து கே ரிமூவ் பண்ணுறதுக்கு ஓகேவா ரெகுலர் ரிவ்யூ அந்த லெபார்டரி செட்டிங்ஸ் இருக்குது அஸ் வெல் கைட்லைன்ஸ் டு ஃபாலோ மெனி லெபார்டிஸ் ஹேண்ட்லிங் பயோ ஹசார்ட்ஸ் எம்ப்ளாய் அண்ட் ஆன் கோயிங் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அசஸ்மெண்ட் அண்டு என் என்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ராசஸ் ஆஃப் ஃபார் பயோ பயோ சேஃப்டி ஓகேவா அப்போ என்னென்னா இந்த ரொம்ப தீங்கு விளைவிக்கக்கூடிய இதெல்லாமே நம்ம கையாளுவாங்க லேபில் லெபாரட்டரியில் ஸோ அதை வந்து பாதுகாக்கணும் இப்போ வந்து ஏன் வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுக்க இப்போ வந்து இப்போ ஒரு பல சில அன்வான்ட் திங்ஸ் இருக்குது அன்வான்ட் லிக்யூட் சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து அண்டர் கிரவுண்டில் வச்சுருக்கணும் ஸோ அப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கணும் அப்போ ஏன் வெளியில் விடக்கூடாது அப்போ அதுக்கெலாம் என்னது சில இப்போது வந்து ஒரு கேஸ் மொதல் போபால் ட்ராஜடி நடந்தது எயிட்டி எயிட்டி ஃபோரில் ஓகேவா நைன்டீன் எயிட்டி ஃபோரில் போபால் ட்ராஜடினா ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் பீப்புள்ஸ்னால் நாங்கள் செத்துட்டாங்க அந்த ஒரு கேஸ் ரிலீஸ் ஆகி வாயு மாதிரி வெளியில் ரிலீஸ் ஆகி ஸோ அதெல்லாம் வந்து பயோசேஃப்டிக்குள்ளே தான் வரும் ஸோ அப்போ அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தால் தான் நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அதை வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்க முடியும் ஃபெயிலியர் டு ஃபாலோ சச் ப்ரொட்டோகால்ஸ் கேன் லீட்ஸ் டு இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்போஜர் டு பயோ அசட்ஸ் ஆர் பேத்தஜென்ஸ் ஸோ இப்போ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படின்னும் போது தான் அதிகமாக அதனுடைய ரிலீஸ் வந்து அதிகமாக வெளியில் வந்து இருக்கிறதுனால ஸோ இப்போ வந்து நம்ம டிஃபெக்ட் ஆகிறோம் ஸோ அப்போ அது என்னது பயோசேஃப்டி தேவை ஓகேவா பயோசேஃப்டி அப்படின்றது ஒரு என்வாரன்மெண்டல் கண்டிஷனையும் இல்லை ஹியூமன் பீயும் எந்த ஒரு அஃபெக்ட்டும் இல்லாமல் பாதுகாக்கிறது தான் இந்த பயோ சேஃப்டி ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஒடிஷ்னல் பாயிண்ட்ஸு ஸோ அது உங்களுக்கு தேவையில்லை அப் டு எண்ட் ஆஃப் திஸ் பயோ ஹசார்ஸ் ஆர் பேத்தஜென்ஸ் வரைக்கும் நோட் பண்ணிக்கிங்க ஓகேவா திஸ் ஒன் அண்ட் நெக்ஸ்ட்டு பயோ எத்திக்ஸ் பயோ எத்திக்ஸ் அதாவது எத்திக்கல் லீகல் அண்டு சோஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ் அதாவது ப ஃபஸ்ட் என்ன அது எத்திக்கல் அப்படின்னா அற அறம் சார்ந்தது லீகல் அப்படின்னா சட்டப்பூர்வமானது அதுக்கு அதுக்கடுத்தது சோஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா அது சமூக விளைவுகள் ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பயோ எத்திக்ஸ் அதான் அறநேறி சொல்கிறோம்ல பயோ எத்திக்ஸ் ரெஃபர் டு த ஸ்டடி ஆஃப் எத்திக்கல் யூஸ் இஸ்யூஸ் எமர்ஜி ஃப்ரம் அட்வான்ஸ் இன் பயாலஜி அண்ட் மெடிசின்ஸ் ஓகேவா அதாவது வந்து ஒரு பயாலஜி ப்ளஸ் வந்து மெடிசனில் கா இருக்கக்கூடிய அறம் சார்ந்த பிரச்சனையை பற்றி படிக்கிறது தான் என்னது இந்த பயோ எத்திக்ஸு ஓகேவா எத்திக்கல் இஷ்யூஸ் எமர்ஜிங் ஃப்ரம் அட்வான்ஸ் இன் பயாலஜி அண்ட் மெடிசன்ஸ் இட் ஆல்சோ ந மாரல் டிசன்மெண்ட் இட் இஸ் ரிலேட் டு த மெடிக்கல் பாலிசி அண்ட் ப்ராக்டிஸ் ஓகேவா ஸோ அது வந்து ஒரு முன்னேற்றம் ஓகேவா அதாவது எதில் மெடிக்கல்லையும் ப்ளஸ் பயாலஜியில் ஏற்படக்கூடிய முன்னேற்றம் ஸோ அதனால் சில ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஓகேவா பயிற்சி எடுத்துகிட்டு ஸோ அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த உடைய டெவலப் பண்ணிக்கிறோம் நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறோம் ஓகேவா ஸோ பயோ எத்திக்ஸ் அப்படின்றது அதுதான் பயோஎத்திக்ஸ் ரெஃபர்ஸ் டு த ஸ்டடி ஆஃப் எத்திக்கல் இஷ்யூஸ் எமர்ஜிங் ஃப்ரம் அட்வான்ஸ் இன் பயாலஜி அண்ட் மெடிசின்ஸ் இட் ஆல்சோ மாரல் டிசன்மெண்ட்ஸ் இட் ரிலீஸ் டு மெடிக்கல் பாலிசி அண்ட் ப்ராக்டிஸ் ஸோ பயோ எத்திஸ்ட் ஆர் கன்சர்ன்ட் வித் எத்திக்கல் கொஸ்டின்ஸ் தட் ஆர் ரைஸ் இன் ரிலேஷன்ஷிப் அமௌங்கு லைஃப் சயின்ஸ் பயோடெக்னாலஜி அண்டு மெடிசின்ஸ் ஓகேவா ஸோ வந்து உயிரி அறிவியல் உயிரி தொழில்நுட்பம் ப்ளஸ் வந்து நருத்துவம் ஸோ அதுக்கு இடையே அந்த ஒரு அதை அறநறியை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிறதா இது ஓகேவா தி ஸ்கோப் ஆஃப் பயோஎத்திக்ஸு இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு த பயோடெக்னாலஜி இன்க்ளூடிங் குளோனிங் ஜீன் தெரப்பி லைஃப் எக்ஸ்டென்ஷன் ஹியூமன் ஜெனெட்டிக் இன்ஜினியரிங் அஸ்ட்ரோஎத்திக்ஸ் லைஃப் இன் ஸ்பேஸ் அண்ட் மேனிப்புலேஷன் ஆஃப் பேசிக் பயாலஜி த்ரூ டல்ட ஆல்டர்ட டிஎன்ஏ ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன்ஸ் ஓகேவா ஸோ இப்போ இது வந்து ஒரு அர அதனுடைய நோக்கம் என்னென்னா இந்த மாதிரி டெவலப்பிங் ஓகேவா ஸோ குளோனிங்காக இருக்கலாம் இல்லை வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங்காக இருக்கலாம் ஓகேவா இல்லை வந்து என்னது ஹியூமன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் லைஃப் எக்ஸ்டென்ஷன்ஸ் அதாவது உயிர் நீட்டிப்பாக இருக்கலாம் ஸோ இப்போ வந்து எனக்கு அது அதுக்கப்புறம் சில வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏவில் சேஞ்ச் பண்ணலாம் இது எல்லாமே வந்து நேரடியாக வந்து டெவலப் பண்ணுறதா இந்த பயோஎத்திக்ஸ் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி வில் அஃபெக்ட் ஃபியூச்சர் எவல்யூஷன் அண்ட் மேர் எக்யூர் நியூ பிரின்சிபல்ஸ் சஜஸ்ட் பயோடிக் எத்திய பயோடிக் எத்திக்ஸ் அண்டு வேல்யூ லைஃப் அண்ட் பேசிக் பயாலஜிக்கல் கேரக்டர் அண்டு ஸ்ட்ரக்சர்ஸ் ஓகேவா ஸோ இதை மூலயமா என்ன பண்ணுனா ஒரு நெறிமுறையை உருவாக்கி அதனோட அதனோட டெவலப் பண்ணுறது தான் இந்த எத்திக்ஸு ஸோ அதில் வந்து எத்திக்கல் Legal and Social Implications Program was founded in 1990 as an Integral Part of Human Genome Project. அதாவது ஹியூமன் மனித மரபணு தொகை அதனுடைய ஒரு உருவாக்கின்தான் அது அந்த அர லீகல் சட்டபூர்வமான சமூக விளைவுகள் செயல் திட்டம் அப்படின்றது உருவாக்குனாங்க the மிஷன் ஆஃப் த இஎல்எஸ்ஐ இ எத்திக்கல் எல் லீகல் எஸ் social ஐ இம்ப்ளிகேஷன்ஸ் ப்ரோக்ராம் வாஸ் ஐடென்டி ஐடென்டிஃபை அண்ட் த அட்ரெஸ் இஷ்யூ ரைஸ்டு பை ஜீனோமிக் ரிசர்ச் தட் வுட் அஃபெக்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஃபேமிலிஸ் அண்டு சொசைட்டிஸ் ஓகேவா அந்த பிரச்சனையை வந்து ஒரு தனிப்பட்ட மனிதரோ குடும்பமோ சமுதாயமோ அவங்கள என்ன பண்ணும் பாதிக்கலாம் பட் இருந்தாலும் அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அதாவது என்னது அப்படின்னா த பர்சன்டேஜ் ஆஃப் ஹியூமன் ஜீனம் ப்ராஜெக்ட் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் அண்டு யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி வாஸ் டிவோட்டட் எல்ஐஸ் ரிசர்ச் ஓகேவா ஸோ அந்த ஒரு பட்ஜெட்டில் அதாவது வந்து ஹியூமன் ஹெல்த்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் அண்ட் யூஎஸ்ஏனுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி ஸோ அதில் வந்து அதனுடைய ப அதனுடைய விழுக்காடு வந்து பங்கு பங்கு பெறாங்க ஓகேவா ஸோ இதான் இந்த எத்திக்கல் யூசஸ் ஓகேவா டிபார்ட்மெண்ட்டு யூ யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி அதுக்கடுத்தது ஃபியூச்சர் பயோடெக்னாலஜி நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் ஓகேவா ஸோ இப்போ இன்றைக்கி நடந்ததுனது ஸ்மோ ஒரு அவுட்லைன் தான் இது ஸோ இப்போ இது எல்லாமே ஒரு ஸ்டோரி மாதிரி தான் வரும் இது வந்து கொஸ்டின்ஸ் ஆலாம் அந்தளவு கேட்க மாட்டாங்க ஸோ அது ஒன் மார்க் லைட்டாக பார்த்துக்குங்க ப்ளஸ் அது இல்லைன்னா பேட்டர்ன்ஸ் மட்டும் டெஸ்ட் எழுதி காட்டுங்க த்ரீ பாயிண்ட்ஸ் த்ரீ பாயிண்ட்ஸ் மட்டும் டெஸ்ட் எழுதி காட்டுங்க ஓகே ஸோ தேங்க் யூ